ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு குலச தசராவில் 4வது திருவிழா தொடங்கிருச்சு. நம்ம முத்தாரம்மன் மயில் வாகனத்தில் பாலசுப்ரமணிய திருக்கோலத்தில் பவனி வந்து. ஓகே வியூவர்ஸ், லாஸ்டாக போட்ட வீடியோ பார்த்துட்டு எங்கள் மாமா எனக்கு மெசேஜ் பண்ணாங்க. அதில் சக்தி முத்தாரம்மனை பற்றி பேசும்போது சிவனை பற்றியும் பேச சொல்லி சொன்னாங்க. அதனால் குலசை முத்தாரம்மன் கோயிலுக்கும் மற்ற கோயிலுக்கும் இடையிலான சிறப்பு என்னென்னா, எல்லா கோயில்லையும் சிவனும் சக்தியும் தனித்தனி கருவறையில் காட்சி அளிப்பாங்க. ஆனால் குலசையில் சிவனும் சக்தியும் ஒரே கருவறையில் அம்மையும் அப்பனமாய் காட்சி தருகிறார்கள். இங்கு சிவன் ஞானமூர்த்தீஸ்வரர் ஆகவும் சக்தி முத்தாரம்மனாகவும் காட்சி தருகிறார்கள். மதுரை ஸ்ரீவல்லிபுத்தூர் சங்கரங்கோவில் அடுத்து ஈஸ்வரனை விட சக்தி ஆட்சிபுரியின் தலமாக குலசை திகழ்கிறது. குலசையோட இன்னொரு சிறப்பு, அதில் பொதுவாக சிவாலயங்களில் சிவனை நோக்கி நந்தி இருக்கும். குலசையில் அம்மனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுனால நந்திக்கு பதிலாக சிம்மம் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நேற்று வரைக்கும் 3 படிக்கான தத்துவம் பார்த்துட்டோம். இன்றைக்கி 4வது படி தத்துவத்தை பார்க்க போகிறோம். 4வது படியில் 4 அறிவு ஜீவனான வண்டு, நண்டு, தும்பி போன்ற பொம்மைகளை வைத்து ஃப்ரெண்ட்ஸ் 4வது திருவிழா பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்களா? வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. பாய். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுங்க. தேங்க்யூ. பாய்.